நிதி ஒதுக்குவார்கள். அதில் லைப்ரரியும் அடங்கும், குடிதண்ணீர் மற்ற மின்சாரம் அவைகளெல்லாம் அடங்கும். அப்படிப்பட்ட ஒரு நகராட்சி தேர்தல் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் வந்து ஒரு அவசியமான தேர்தல். இப்போ சட்டமன்றத்தை கூட நம்ம கலைச்சிடலாம், இந்த ஆர்டினன்ஸ் போட்டு கவர்னர் சட்ட ஒழுங்கு பற்றி கலைச்சிடலாம். ஆனால் நகராட்சி, இந்த மாநகராட்சிகளை வந்து அது மத்திய அரசால் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு அந்த பஞ்சாயத்திலேயே ஒரு கவுன்சில் கூட்டம் நடக்கும். அந்த கவுன்சில் கூட்டத்தை ஒவ்வொரு வார்டுக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்க வேண்டும் என்று அவர்களுக்குள்ளேயே நிதி ஒதுக்குவார்கள். அதில் லைப்ரரியும் அடங்கும், குடிதண்ணீர் மற்ற மின்சாரம் அவைகளெல்லாம் அடங்கும். அப்படிப்பட்ட ஒரு நகராட்சி தேர்தல் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் வந்து ஒரு அவசியமான தேர்தல். இப்போ சட்டமன்றத்தை கூட நம்ம கலைச்சிடலாம், இந்த ஆர்டினன்ஸ் போட்டு கவர்னர் சட்ட ஒழுங்கு பற்றி கலைச்சிடலாம். ஆனால் நகராட்சி, இந்த மாநகராட்சிகளை வந்து அது மத்திய அரசால் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துக்குள் வருகிறது. அதனால் இதை யாரும் கலைக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சுயாட்சியான அமைப்பு இது. இந்த அமைப்பு வந்து மேலும் மேலும் வலுச்சேர்ப்பதற்காக மக்கள் எல்லாம், வாக்காளர்கள் எந்த ஒரு நல்ல வேட்பாளர்களை, பிடித்த வேட்பாளர்களை, சேவை புரிகின்ற வேட்பாளர்களை நாம் தேர்ந்தெடுத்தோமானால் இந்த ஊருக்கும் நல்லது, இந்த வார்டுக்கும் நல்லது, கிராமத்துக்கும் ஊராட்சிக்கும் நல்லது என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். சார், இப்போ நகராட்சி தேர்தல் அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியும்? நகராட்சி தேர்தல்லாம் தெரியுங்க. அதில் யாரை தேர்ந்தெடுப்போம்? அது நகராட்சி கவுன்சிலர், வார்டு உறுப்பினர்கள், நகராட்சி கவுன்சிலர்ஸு. உங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டு சேவை செய்து தெரிஞ்சவங்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்களா? இல்லை நீங்கள் வந்துட்டு கட்சி சார்ந்து உனக்கு இந்த கட்சி தான் பிடிக்கும் அந்த மாதிரி நீங்கள்? அப்படி இல்லை, அதில் கட்சியில் யார் நிற்கிறாங்கன்னு பார்த்து அவங்கள யார் நல்லா தொகுதிக்கு வந்து நல்லா செய்வாங்கன்னு பார்த்து அவங்கள தேர்ந்தெடுத்து தான் நல்லது. அந்த மாதிரி தான் நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சு தான் போடுவீங்க? அந்த மாதிரி யோசிச்சுதான். இப்போ வந்துட்டு நீங்கள் ஏதாவது கட்சி சார்ந்து வருவாங்கன்னு வாய்ப்பு இருக்கா, இல்லை தன்னிச்சையாக உங்கள் ஏரியாவில் வந்துட்டு ஆல்ரெடி பேச்சாக நிற்கிறாங்க இல்லைங்களா, அவங்க யாராவது வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் ஏரியாவில் மட்டும்? அது ஏரியாவில் இல்லை, கட்சி சார்ந்து தான் வருவாங்க. என்னேன் பாலகிருஷ்ணங்க. சார், உங்களுக்கு நகராட்சி தேர்தல் அப்படின்னு என்னென்னு தெரியுங்க? நகராட்சி தேர்தல்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊருக்குள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கோயம்புத்தூரில் மாவட்டத்தில் இருக்கிற நம்ம ஒரு இத்தனை ஊருன்னு சொல்லி அதை பிரித்து நகராட்சி தேர்தல்னு பண்ணுவாங்க. அதுதாங்க சார் நகராட்சி தேர்தல். அதில் ஒரு ஆள் தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தேர்ந்தெடுக்கிறது நகராட்சி தேர்தல். அந்த தேர்ந்தெடுக்கிறவங்க யார்? அந்த தேர்ந்தெடுக்கிறது எம்எல்ஏனா அது வார்டு கவுன்சிலர்னு சொல்லுவாங்க சார். சரிங்க சார். சார், இந்த தடவை வந்துட்டு இப்போ நீங்கள் யார் ஜெயிப்பாங்க அது மாதிரி உங்களுக்கு ஒரு தோராயமான ஐடியா இருக்கா? தோராயமான ஐடியான்னா எப்படின்னா, நான் மக்கள் நீதி மச்சி வர்றதுக்கு வாய்ப்பு அப்படி பண்ணலாம், எங்கே சப்போர்ட்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா எல்லா ஆட்சியுமே வந்துட்டு பார்த்துட்டு போயாச்சு, இவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு பண்ணலான்னு இருக்குங்க. இது சம்மந்தமாக நீங்கள் சுயேட்சை யாராவது உங்கள் ஏரியாவில் ஜெயிப்பாங்க அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சுயேட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க சார், பெரிய கட்சிகளை தவிர சுயேட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. உள்ளாட்சி தேர்தல்னா வார்டு கவுன்சிலரு, மேயர் இதெல்லாம் செலக்ட் பண்ணுறது. வார்டில் வந்து எல்லா ஒர்க்கும் நடக்கும், அவங்க இருந்தால் தான் வந்து எல்லா ஒர்க்கும் நடக்கும். இதனால் நமக்கு வந்துட்டு இப்போ என்ன யூஸ் தரணும்? என்ன யூஸ்னால் நம்மளோட என்ன நம்மளுக்கு தேவைங்கிறது வந்து இப்போது கழிவு, டிச்சு, ரோடு, இது வாட்டர் கனெக்ஷன், வாட்டர் கரெக்டாக வருதா இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து வார்டு கவுன்சிலர் மூலிமா நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம டைரெக்டாக வந்து எந்த ஆஃபீஸரையும் நம்ம வந்து டைரெக்டாக மீட் பண்ண முடியாது. ஸோ வார்டு கவுன்சிலர் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட ப்ரெஷர் கொடுத்தோம்னா அவங்க வந்து மாநகராட்சி மேயர் அவங்கக்கிட்ட சொல்லி நான் வார்டுக்கு வந்து அவங்க வந்து ஃபண்ட் ஒதுக்கி எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இவங்க வந்து நம்மள ஒரு பாதி மாதிரி நம்ம ஒட்டுமொத்தமான ஒரு மக்களுக்கு வந்துட்டு அவங்க அந்த கோரிக்கைக்கு. ஆமாம், நம்மளோட கோரிக்கையை வந்து எல்லோரும் எல்லா அந்த ஒரு ஏரியானா அந்த ஏரியாவில் இருக்கிற கோரிக்கையை வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து சொன்னோம் அப்படின்னா அவர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவார். ஸோ இப்போ வந்துட்டு உங்களோட தொகுதியில் உங்கள் இடத்துல வந்துட்டு இன்னும் நிறைவேற்றப்படாத கோரிக்கை ஏதாவது இருக்குங்களா? இப்போ எங்களோட தொகுதியில்னா இப்போது நாங்கள் இருக்கிறது வந்து சிங்காநல்லூர் தொகுதியில் வந்து வார்டு 48. வார்டு 48 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இனி பாதாள சாக்கெட் வந்து கனெக்ஷன் கொடுக்கல.
ஏற்கனவே இருக்கிற பாதாள இது கால்வாய் வந்து தூர்வாராமல் வந்து கிட்டத்தட்ட வந்து 15 வருஷமாக தூர்வாராமல் வச்சுருக்காங்க. அது வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து கொசு இந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து அதிகமாக க்ரியேட் ஆகிட்டுருக்குது. அது வந்து நாங்கள் வந்து ஈவன் தினமலர் பேப்பர்லேயும் கூட வந்து நாங்கள் இப்போ ட்ரை பண்ணோம். நான் அவங்களும் வந்து எந்த ஆக்ஷன் எடுக்கல இது வரைக்கும். Thank you.